நாடு காக்க கட்சி வரைகோடுகளை அழித்துவிட்டு இங்கே வந்திருக்கும் மக்கள் நீதி மய்யம் தொண்டர்களுக்கு என் வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இவி கே எஸ் இளக்கவன் அவர்களுக்காக ஓட்டு சேகரிக்க நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன். சென்னையிலிருந்து வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவின், மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழமை கட்சிகள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இங்கே ஈரோட்டில் என் பிரச்சாரத்தை துவங்க இரண்டு காரணங்கள். ஒன்று, பெரியார் அது சொன்னாலே தமிழ்நாட்டின் 80% சரித்திரத்தை பேசிவிட்டதாக அர்த்தம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது இங்கே நான் வந்தபோது நீங்கள் காட்டிய அன்பு, அதன் பிறகு அந்த அன்பை மட்டும் காட்டிவிட்டு போய்விடாமல் அந்த வேட்பாளரை வெற்றி அடையவும் செய்தீர்கள். அது இரண்டாவது காரணம். இங்கே நான் வந்திருப்பதற்கான காரணம் எல்லா கட்சி வேறுபாடுகளையும், லோக்கல் கட்சி வேறுபாடுகளையும் மறந்து பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. இது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க இந்த எலெக்ஷன் நிக்காம தியாகம் பண்ணிட்டேன். இது தியாகம் அல்ல, வியூகம். தமிழ்நாடு காக்கும் வியூகம் இது. இங்கே தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பல தலைவர்கள் போட்ட அடித்தளம், மக்களின் உழைப்பு. மதிய உணவு திட்டம் என்பதை காமராஜர் துவங்கி அதற்கு பிறகு எம்ஜிஆர் அதை தொடர்ந்து இன்று அது நீட்சி, அதன் நீட்சியாக காலை உணவு திட்டமாக தமிழக முதல்வர் வழி அது நிகழ்த்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் உரிமை யாரோ மையத்தில் இருந்து கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாடுறதான இங்கே ஒரு மையம் இருக்கு, இங்க வாங்க. இது மக்களின் உழைப்பினாலும் வந்தது, சும்மா வந்து நீங்க கொடுத்தது இல்லை. இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுகிறேன், இங்க பரவலாக எழும் விமர்சனம், வெளி மாநிலங்களிலிருந்து இங்க நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு, கூலி வேலையிலிருந்து ஆரம்பிச்சு பல வேலைகளுக்கு வடக்கு மாநிலத்திலிருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்க வேலை இல்லை, ஏன் அங்க வேலை இல்லைங்கிறத கேட்கணும் நீங்க. ஏன்னா நாம கொடுக்கிற வரியில ஒரு ரூபாய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 29 பைசா தான் திருப்பி வருது நமக்கு. ஆனா இங்க நம்ம ஊருக்கு வேலை தேடி வர்றாங்களே, அவங்க ஊர்ல நம்ம கொடுக்கிற 1 ரூபாயோட சேர்த்து அவங்க 1 ரூபாய் கொடுத்தா 7 ரூபாய் கிடைக்குது ஒரு ஊர்ல. அங்க இருந்தா கூலி வேலைக்கு வர்றாங்க. அப்ப இப்ப என்னாச்சு அதை கேட்கணும். அவரை வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது ஆண்டாண்டு காலமாக நம்மை பற்றி சொல்லும், மற்றவர்கள் சொல்லும் புகழ் நாமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொறுப்பு கடமை. இங்கே எப்பவாவது வரும்போது மாண்புமிகு மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் அவர்கள் மழலை தமிழில் ஒரு 2-3 தமிழ் பாக்களை உதிர்ப்பார்.
வரப்புயர் நீர் உயரும் அதெல்லாம் நம்ம தெரியும். ஆனா இப்படி நம்ம கேட்டதே கிடையாது. இன்னொரு மொழியிலையும் ஔவையார் போய் பேசியிருப்பாங்க போல் இருக்குன்னு தந்தை வர்ற அளவுக்கு இருக்கும். அது என்னன்னா, இங்க வந்து ரெண்டு தமிழ்ல கமல் கட்டு காக்கா கடிக்கு அடித்து கொடுத்துட்டா மொத்தத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த தமிழர்கள் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்ப நான் வந்திருப்பது பதவிக்காக அல்ல, என்னுடைய கட்சிக்காரர்களின் கவலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு நான் வந்திருப்பதற்கான காரணம், நாடு காக்கும் தன்மை தமிழருக்கு உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. தேசிய நீரோட்டத்தில் கலக்காத திராவிட கூட்டமைதல் என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அங்க வடநாட்டில் கட்டப்பன்னு பேர் வச்சிருக்காங்களா யாராவது? சிதம்பரம்னு பேர் வச்சிருக்காங்களா? வஉசி சிதம்பரம் என்ற நினைவாக, காமராஜ் என்றவரின் நினைவாக அங்க யாராவது பேர் வச்சிருக்காங்க? நீங்க எங்க ஊருக்கு வாங்க, எந்த ஊருக்கு வேணாங்க வாங்க, காந்தி சொல்லுங்க, நேரு சொல்லுங்க, போஸ் சொல்லுங்க, பட்டேல் சொல்லுங்க. நீங்க இப்பதானே சிலை எழுப்பியிருக்கீங்க பட்டேலுக்கு. எங்கள் இதயத்தில் நாங்கள் சிலை எழுப்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தமிழன் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டான் என்பது பொய். எங்கள் பெயரை கேட்டாலே தெரியும். இங்க டிஎம்கே மினிஸ்டர் ஒருத்தர் பேரு நேரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு உதாரணம்? எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது வெறி, நாடு காப்பது என்பது வீரம்.